ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து சமாளிக்கணும் அப்படின்னா நம்ம அதை வந்து இந்த நிலமையில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சே பார்க்கக்கூடாது அதாவது நம்ம கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னா அதையே யோசிக்கிறனால ஏதாச்சும் மாறிட போகலான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது அது மாறுறதுக்காக நம்ம முயற்சிகளை மட்டும்தான் நம்ம எடுக்கணுமே தவிர அது வந்து இப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் உணர்ந்து வந்தேன் ஏன் அப்படின்னா ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து அது சரியாக போகலை அதாவது ஃப்ரெண்ட்ஸு பேச்சை கேட்டுட்டு நான் வந்து ஹோட்டல் ஆரம்பித்தேன் வெளிநாட்டிலேருந்து வந்து அது வந்து என் ஒய்ஃபு மட்டும் சொன்னாங்க நீங்கள் வந்து இதெல்லாம் சரியாக வருவாங்க நீங்கள் வெளிநாட்டிலே இருந்தீங்க ஒரு ஒரு வருஷம் இருங்க வேணாம் அப்புறம் வேணால் நம்ம ஏதாச்சும் வேறு நாட்டுக்கு போகிறதுக்கு இங்கே வேலை சரியில்லைன்னா வேறு நாட்டுக்கு போகிறதுக்கு வந்து நம்ம வேணா ஏற்பாடு பண்ணுவோம் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து திரும்ப வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறெல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஆனால் வந்து நான் வந்து எதுவுமே கேட்கலை அவங்க சொன்ன விஷயத்தை வந்து நான் எதையுமே வந்து எடுத்துக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா என்றைக்குமே நம்ம வந்து நம்ம ஒய்ஃப் சொல்கிறதையோ இல்லை நம்ம அம்மா சொல்கிறது இந்த மாதிரி ஃபேமிலி இருக்க பெண்கள் சொல்கிறத ஏற்றுக்கிட்டோம்னாலே வந்து ஓரளவு நம்ம நல்லா தான் இருப்போம் அதை கேட்காம நம்ம தேவையில்லாமல் ஒரு சில விஷயங்களில் வந்து நடந்துக்கிறனால தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவலையாக இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடணும் அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களை வந்து யோசிச்சுக்கிட்டு பண்ணிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் எதுவுமே இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்போ தோணலை நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறானுங்க பணம் இதில் வந்து இப்போ என் ஒய்ஃபு சொன்னாங்க நம்ம நாங்கள் ஏதாச்சும் வாங்கி வைப்போம் இல்லட்டா பிள்ளைங்க பேரில் இருக்கிற படத்தை ஏதாச்சும் ஆடி மாதிரி போடுவோங்க அது ஏதாச்சும் நம்மளுக்கு வட்டி வரும் கொஞ்சம் இன்வெஸ்ட் இருக்கும் நீங்கள் ஒரு ஒன் இயர் கழிச்சு அப்புறம் வேணால் நாங்கள் போய்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் வந்து சொன்னான் ஆனால் நான் அதை சுத்தமாக கேட்கவே இல்லை நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறது என்னங்கிற மாதிரி நான் எதையுமே வந்து கேட்காம ரொம்ப அலட்சியமாக இருந்தால் தான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் வந்து அந்தளவுக்கு வந்து நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருந்துச்சு இருந்தாலும் வந்து நான் மாஸ்டர்லாம் போட்டு என் ஃப்ரெண்டு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆரம்பித்த கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்ச ரூபா வந்து ஆரம்பித்து ஒரு பத்து நாள் இருபது நாள் தான் வந்து ஹோட்டல் போயிருக்கும் ஒன்றுமே லாபம் இல்லை அதாவது ஏற்கனவே அந்த ஏரியாவில் வந்து ஏகப்பட்ட ஹோட்டல் இருந்ததுனால கிட்டத்தட்ட பத்து ஹோட்டல் இருக்குது நம்ம ஆரம்பித்தால் எல்லாம் ரெகுலராக அங்கே போய் சாப்பிட்றவங்க தான் அந்த அந்த ஹோட்டலில் போவாங்க அப்படிங்கிறப்போ பார்சல் சாப்பிடுவாங்க அவங்க எல்லாமே அந்த கஸ்டமர் அந்த இதில் தான் இருப்பாங்க நம்ம தேவையில்லாமல் வந்து போகிறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா ஒன்றுமே வந்து யூஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நான் உடனே முடிவு பண்ண விஷயம் என்னென்னா சரி விடுங்க பார்த்துக்கலாம் நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு சூழ்நிலையோ அதை வந்து நம்ம கடந்து போகிறதுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம கொண்டுட்டு போனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சுட்டு நான் வந்து சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சில விஷயத்த வந்து நம்ம கடந்து போய் தான் ஆகும் அதை வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு இது தேவை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆகிடுச்சி அதனால் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஒரு வருஷம் வந்து வேஸ்ட்டாக பிஸ்னஸ் அது இதுன்னு தேவையில்லாமல் இது பண்ணிட்டேன் ஒய்ஃபு சொன்னதை கேட்டுட்டு நான் ஒழுங்காக வந்து அந்த பணத்தை நான் ஆர்டியை போட்டு வச்சுருந்தேன்னா கிட்டத்தட்ட இப்போ எனக்கு ஒரு லாபம் வந்திருக்கும் ஒரு விஷயத்தில் இல்லை வேறு எங்காச்சும் வட்டிக்கு அந்த மாதிரி கொடுத்துருந்தோன்னா கூட நல்ல ஒரு லாபம் வந்திருக்கும் ஆனால் எதுவுமே வந்து செய்யாமல் பண்ணாமல் நான் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு ஒரு நிலம வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால வந்து என்னால் வந்து எதுவுமே சொல்ல முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனால நான் என்ன முடிவு பண்ணேன்னா இது சரி வரும் அது சரியாக வரும் அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டு இருக்கத்தோட நம்மளுக்கு என்ன வந்து கரெக்டாக இருக்கும் என்ன மாதிரி நம்ம போனால் எந்த வழியில் போனால் நமக்கு வந்து சரியான ஒரு இது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் யோசிச்சோன்னா மட்டும்தான் வந்து வாழ்க்கையில் வந்து அடுத்த ஒரு நிலைக்கு நம்மளால் போக முடியுமே தவிர அதை விட்டுட்டு நம்மளுக்கு வந்து இது சரி இருக்காது பண்ணாது நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாத மாதிரியான ஒரு இதில் தான் இருக்கும் அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சும் சரி நமக்கு இது சரியாக இருக்குன்னா இதை வந்து நம்ம அந்த முடிவுக்கு எடுத்துகிட்டு போகணும் அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் எதையாச்சும் யோச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் நம்ம இது பண்ணோம்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்ததுக்கப்புறம் சரி நான் திருப்பியும் வந்து வேறு கம்பெனி பார்த்து அந்த நாட்டுக்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஒரு கஷ்டப்பட்டதுனால தான் இன்னுமே வந்து ஒரு பணமோ இல்லை ஃப்ரெண்டையோ நம்பி எந்த ஒரு பணமுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாத மாதிரி இருப்போம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தேவையில்லாமல் நம்மளால் எந்த ஒரு இதுவுமே இருக்காமல் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இதில் நம்ம இருக்கிறதுக்கு இதுதான் நம்மளுக்கு சரியான ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்